உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டெம்பர் கிளாஸ் மேக்கிங் பிஸ்னஸ் 2020 எந்த அளவுக்கு இருக்கு, இந்த ஒரு பிஸ்னஸை நம்ம இப்போ கையில் எடுக்கலாமா, இந்த பிஸ்னஸில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கு, என்ன மாதிரியான மிஷினரிஸ்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிஸ்னஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். இன்றைக்கி ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பிஸ்னஸை எடுத்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்வே வந்து பண்ணியிருக்காங்க, 10 கோடிக்கும் அதிகமான செல்ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்து தீர்த்துருக்கு. ஸோ இந்த 10 கோடி ஃபோன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக வந்து ஒரு டெம்பர் கிளாஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக எனக்கு டெம்பர் கிளாஸ் வேணும் அப்படின்றது எதுக்கு நான் எதிர்பார்ப்பேன், என்னுடைய ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக கொடுத்து வாங்குறேன், மேபி 10,000 இருக்கட்டும், அது 20-25,000 இருக்கட்டும், எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், பட் நான் செலவு பண்ணி வாங்கியிருக்கேன் இல்லையா, என்னுடைய டெம்பர் கிளாஸ் கண்டிப்பாக நான் என்னுடைய ஃபோனுக்கு நான் போடணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். ஏன்னா என்னுடைய ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பட்டு டேமேஜ் ஆகுது, இல்லை கீழே விழுந்து ஸ்க்ரீன் உடஞ்சிது அப்படின்னா 2,000-3,000 ரூபாய் செலவு வைக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் குறைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அதிகமாக டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு டெம்பர் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மொபைல் ஃபோன் விற்றாலும் அத்தனை மொபைல் ஃபோனுக்கும் டெம்பர் கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து வாங்குவாங்க. இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் சேல் பண்ணி விற்க முடியும், ஆஃப்லைன்லேயும் சேல் பண்ண முடியும், பட் ஆனால் இதுக்கு நம்ம ஒரு சில அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட், அதில் நம்ம எவ்வளோ போட்டால் எவ்வளோ நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த டெம்பர் கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீக்கில் போகுதா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் பார்க்கலாம். ஸோ இந்த டெம்பர் கிளாஸில் பல விதமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். பொதுவாக டெம்பர் கிளாஸ் மேக்கிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காஸ்ட் வந்து அரௌண்ட் 90,000 ஆன்வர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின்ஸ் வந்து கிடையிது. ஆக்சுவலாக இந்த டெம்பர் கிளாஸ் மிஷின் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விதமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் வந்து இருக்கும். ஒன்று வந்து நாட்ச் இருக்கும், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நாட்ச் இருக்கும். அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேமராக்கான மேலே டாப் சைடில் கொடுத்துருப்பாங்க, பாப்அப் நாட்ச் இருக்கும், அதேமாதிரி சின்ன சின்ன ரவுண்டு சென்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் ஒரு கட் எடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டில் புது புது ஸ்மார்ட் ஃபோன் வந்தது அப்படின்னா இவங்க டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக, அதாவது விண்டோஸ்லேயோ இல்லை சம்திங் லேப்டாப்பில் போடுற மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த ஒரு சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான மொபைல் பார்க்குறீங்களோ அதை வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அதை வந்து பார்த்தீங்கன்னா க்ராஸ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஒரு டிசைனை நீங்கள் மேக் பண்ணி அதை வந்து இந்த ஒரு பிரிண்டிங் மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலை பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கட் பண்ணி எடுக்கும், அதாவது அந்த நீங்கள் என்ன ஷேப் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டெம்பர் கிளாஸ் மேக்கிங் மிஷினுடைய வேலை. இப்போது இந்த கிளாஸ் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, 9H கிளாஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுதான் வந்து இதுக்கு ரா மெட்டீரியலாக தேவைப்படுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 65,000 வரும். ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து நிறைய விதமான ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து இதை தயார் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர், அதாவது 9H கிளாஸ் ஃபிலிம் ரா மெட்டீரியலை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாமோ அதை வந்து பண்ணலாம். இது வந்து டெம்பர் கிளாஸ் நானோ ஃபிலிம் சூப்பர் டஃப்னஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து வருது. அடுத்ததாக என்ன மாதிரியான மார்க்கெட்டில் வந்து இந்த ஒரு டெம்பர் கிளாஸை வந்து நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டு வே எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் செல் பண்ணுறது. அந்த ஆன்லைனில் என்னென்ன மாதிரியான கேட்டகரிலாம் இருக்குது, இந்தியா மார்ட்டில் பல்காக வந்து நம்ம செல் பண்ண முடியும், ஸ்னாப்டீல் அண்ட் பேடிஎம்மில் வந்து ஒரு செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது மூலமாகவும் செல் பண்ணலாம், ஈபே அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் இன்டர்நேஷ்னல், ஸோ இவங்களுடைய வெப்சைட்லேயும் ஒரு செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் இது மூலமாகவும் வந்து செல் பண்ண முடியும். அண்ட் ஃபேஸ்புக் அதர் சோஷியல் மீடியாலாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாகவும் சார் நிறைய குரூப்ஸில் ஷேர் பண்ணுறது மூலமாக ஆன் பண்ண முடியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு டெடிக்கேட்டட் வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேயும் செல் பண்ணலாம். ஏன்னா நீங்களே ஒரு மேனுஃபேக்சராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்பவே கம்மி, இதில் வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ போடுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நல்ல லாபமும் சம்பாதிக்கலாம். அடுத்ததாக ப்ரொடக்ஷன் காஸ்ட் அண்ட் எஸ்டிமேட்டிங் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போது 5 ரூபாயிலேருந்து 6 ரூபாய் தாங்க ஆகும் ஒரு டெம்பர் கிளாஸை நம்ம மேக் பண்ணுறதுக்கு, ஆனால் இதை நம்ம விற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்கிற 2020 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். நான் சொன்ன அந்த ரா மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 100 பீஸ் நம்மளுக்கு சேல் ஆச்சுன்னா கூட ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம 100 ரூபா அப்படின்னு கேல்குலேட் பண்ணோன்னா கூட 100 பீஸுக்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம 10,000 ரூபாய் கிட்ட சம்பாதிச்சிடலாம்.
அப்போ ஒரு மாதத்துக்கு 30 நாள் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 3 லட்சம் ரூபா அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும். இதை வந்து நீங்கள் நியர்பை ஷோ ஸ்டோர்ஸில் கூட எடுத்துகிட்டு போயிட்டு, ஃபேன்சி ஸ்டோர், மொபைல் ஸ்டோர் எங்கேயா இருந்தாங்க அப்படின்னா கூட அங்கேயும் கூட எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் லோக்கலில் மார்க்கெட் பண்ணி சேல் பண்ணலாம். ஸோ அது மூலமும் நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக இந்த ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கான ரா மெட்டீரியல் அண்ட் அதோடைய மிஷினரிஸ் காஸ்ட் அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 லேக்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி உங்களால் முடியுமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி முடிஞ்சதுனா மட்டும் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே இறங்குங்க. இதை பற்றி இன்னும் நிறைய அனாலிசிஸ் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. எப்போவுமே மொபைல் செல்லாக செல்லாக மொபைலுக்கான டிமாண்ட் இருக்க இருக்க இந்த மாதிரியான டெம்பர் கிளாஸுக்கான ஒரு டிமாண்டும் ரொம்பவே ஹியூஜாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இதை பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் பட்டன் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் நியூ ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது வரும், இதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர் வீடியோ அப்டேட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மீண்டும் நல்ல சூப்பரான வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். அதை சைனிங் ஆஃப் விஜய் பாபா. சி யூ ஹாவ் அ நைஸ் டே.